தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ. நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். 2019 புத்தாண்டு பலன்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொலி காட்சியில் நாம் காணவிருக்கின்றோம். பாரம்பரிய குடும்பத்தில் பூர்வீக சொத்துக்களுடன் பிறந்தவர்கள் மேஷராசிக்காரர்களாக ஒரு சிலர் இருப்பார்கள். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பூமிக்காரகன் என்பதால் நிலபுலன்கள் உள்ள குடும்பத்தில் பிறப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அதிகம். செவ்வாய் அதிகாரம், ஆதிக்கம், அரசியல், அரசாங்கம், ஆளுமைக்கான கிரகம் என்பதால் அதிகார அன்பும் ஆளுமை அன்பும் உங்களுக்குள் கலந்தே இருக்கும். இதனால் உங்களின் உள்மனதை புரிந்தவர்கள்தான் உங்களுடன் ஒத்துழைத்து போவார்கள். உங்களின் வாழ்க்கை துணையின் குணத்திற்கு தகுந்தபடி உங்களின் குணத்தை மாற்றிக்கொண்டால் மட்டுமே நிம்மதியான இனிமையான குடும்பம் கிடைக்கும் என்ற ராசியில் பிறந்தவர்கள்தான் மேஷராசிக்காரர்கள். இதுவரை என்னதான் நடந்தது என்று பார்த்தால், 2016 முதல் 2017 ஆண்டில் அஷ்டம சனியின் கொடுமையால் நடந்ததை விட 2018 ஆண்டின் பாக்கிய சனியால் பரவாயில்லை என்ற அளவில் தான் இருந்து வருகிறீர்கள். ஆனால் இந்த ஆண்டில் புதிதாக பிரச்சனை வரவில்லை. ஆனால் அஷ்டம சனியில் இருந்து தொல்லை கொடுத்து வரும் கடன் பிரச்சனை இன்னும் துளி அளவுக்கு கூட குறையவில்லை. கூடிக்கொண்டே அல்லவா போய்கொண்டிருக்கிறது என்று ஒரு சிலர் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். இதுவரை சிவனே என்று செய்து வந்த தொழில், வியாபாரம் போன்றவற்றை தொடர்ந்து செய்ய முடியாத சூழ்நிலை வந்து மனம் வெந்து நொந்து போய் அதனால் இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி என்று வந்து உடல் பிரச்சனையுடன் சிலர் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஒரு சிலருக்கு கடனால், பணப்பிரச்சனையால் மனப்பிரச்சனையாகி அவமான பிரச்சனையாக மாறி குடும்பத்துக்குள் பிரச்சனை, பிரிவினை என்ற நிலை இருக்கும். சிலர் கோர்ட் வழக்கு என்று போய் வருகிறார்கள். இதற்கெல்லாம் நல்ல முடிவு இந்த 2019 ஆண்டில் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்போடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த புத்தாண்டு பலன்கள் படி பார்த்தால் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கப் போகும் ஆண்டாக 2019 மலரப்போகிறது என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். கடந்த 3-4 ஆண்டுகளாக நீங்கள் அடைந்து வந்த துன்பம், துயரம், கவலை, அவமானம், நஷ்டம், கஷ்டம், கடன், பகை, நோய் போன்ற அத்தனை பிரச்சனைகளில் இருந்தும் விடுதலை பெறப்போகிறீர்கள். உங்களை பிடித்து ஆட்டிய தொல்லைகள் உங்களை விட்டு விலகி ஓடப்போகிறது. கவலை வேண்டாம். எந்த ராசிக்கும் நடக்காத அதிசயமாக குரு பகவான் பார்வைப்படும் ராசிகளில் உங்களின் ராசிநாதன் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். கடந்த 3 ஆண்டுகளில் அகலக்கால் வைத்ததால், ஆசையால், அறியாமையால், உங்களையும் அறியாமல் நடந்த சில செயல்களால் கடந்த ஓராண்டாக ஓட ஓட விரட்டும் தொல்லை கொடுத்து வரும் கடன் பிரச்சனை என அத்தனையையும் படிப்படியாக 20/2/2019 முதல் 22/6/2019 குறைத்து பெருமூச்சு விடும் நிலை உருவாகும். ஏனென்றால் குருவின் பார்வைப்படும் 12 இடத்தில் இருந்து ஜென்மராசி 2, 3, 4 இடத்திலேயேதான், அதாவது மீனராசியில் இருந்து கடகம் ராசி வரை உங்களின் ராசிநாதன் செவ்வாய் சஞ்சாரம் செய்ய போகிறார். இது மற்ற எந்த ராசிக்காரர்களுக்கும் கிடைக்காமல் மேஷராசிக்காரர்களுக்கு மட்டுமே நடக்கப் போகிற அதிர்ஷ்டமாகும். உங்களின் குலதெய்வத்திற்கு நேர்த்தி கடன் போட்டுக்கொண்டால்தான் படிப்படியாக உங்களின் மனபாரம் குறைவதை நீங்கள் உணர்வீர்கள். கடன் உள்ளிட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் பணம் தேவையல்லவா? அதையும் குரு பார்வை உங்களுக்கு கொடுக்க போகிறது. அதாவது தனது 7 பார்வையால் உங்களின் ராசிக்கு 2 இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் ஆகிய இடத்தை பார்வையிடுகிறார். அதே நேரம் உங்களின் ராசிநாதன் செவ்வாய் அந்த வீடுகளில் சஞ்சாரம் செய்யும் காலமாகி உள்ளது. குரு பார்வை உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மீதும் விழுவதால் அத்தனை பிரச்சனைகளில் இருந்தும் வெளியே வந்து விடுவீர்கள். ஈடுபாட்டுடன் குலதெய்வத்தை வழிபட்டு வாருங்கள், எல்லாமே நன்மையில் முடியும். தாமதமாகி வரும் திருமணம் 23/5/2019 முதல் 15/11/2019 முடிந்துவிடும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய உறவுகளை பெறும் பாக்கியம் கிடைக்கும். புதிய வீடு, மனை, வாகனம் வாங்குவீர்கள். வரும் 9/3/2019 ராகு கேது பயிற்சி நடைபெற இருக்கிறது. இது பொறுப்புகளை தட்டி கழிக்கும் குணத்தை உங்களுக்கு கொடுக்கும். இடமாற்றம், பதவி மாற்றம் வந்து சேரும். விருப்பம் இருந்தால், முழு மனதுடன் நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த பரிகாரங்களை நீங்கள் விரும்பினால் மேற்கொள்ளலாம். தொடர்ந்து 19 வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று குங்குமம், மஞ்சளால் அபிஷேகம் செய்து மலர் மாலை அணிவித்து வாருங்கள். தொல்லை கொடுத்து வரும் கடன் பிரச்சனையும் தீரும், மனதில் நிம்மதியும் நிலவும். இவை பொது பலன்கள் மட்டுமே. அவரவரின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளுக்கு ஏற்ப இதில் இருக்கக்கூடிய பலன்களை கூடுதலாகவோ அல்லது குறைத்தோ நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். மேலும் மற்ற ராசிகளுடைய ராசி பலன்கள் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. Oh.